எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 2022 தமிழ் மாதத்தில் சொல்லணும்னா ஆவணி 10ஆம் தேதி. இது பார்த்திங்கன்னா ஆவணி அமாவாசை, ரொம்ப அற்புதமான திருநாள். பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கும் முன்னோர் வழிபாட்டுக்கும் பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு திருநாளாக இந்த ஆவணி அமாவாசை திருநாளானது பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் நினைத்தது நிறைவேறுவதற்கு மந்திர உச்சாடனங்களை செய்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் யாவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே இல்லை. அதாவது பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆவணி அமாவாசையாகப்பட்டதில் நிறைய சூட்சமமான விஷயங்கள் இருக்கிறது. மாந்திரீகம் பழகி கொண்டிருப்பவர்களுக்கும் மந்திர உச்சாரணங்களை பழகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த அமாவாசை திருநாளானது வரப்பிரசாதம். காரணம் என்ன? மாந்திரீக சாஸ்திரம் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்லுகிறது. என்னவென்று கேட்டீர்களானால், மந்திரத்தை சாதாரண நாட்களில் சொன்னால் 100 மடங்கு பலனும், அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சொல்லும்போது 1000 மடங்கு பலனும், சாரி பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும்போது 1000 மடங்கு பலனும், அமாவாசை பௌர்ணமி திதிகளில் சொல்லும்போது 1000000 மடங்கு பலனும், கிரகண வேளையில் சொல்லும்போது 1000000000 மடங்கு பலனும் கிடைக்கும் என்று மாந்திரீக சாஸ்திரம் அழுத்தமாக சொல்லுகிறது. அந்த வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால், உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த அமாவாசை திருநாளிலே இந்த மாந்திரீக விஷயங்களுக்கு ஏதுவான அமாவாசையாக இது வருகிறது. எப்படி சார் சொல்கிறீங்க, மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த அமாவாசை ரொம்ப சிறப்புங்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விசேஷ நாளும் வரும்பொழுது அது எந்த தமிழ் மாதத்தில் வருது அப்படின்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த அமாவாசை தமிழ் மாதமான ஆவணி மாதத்தில் வருது. இதில் பார்த்தோம்னா சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய சிம்ம மனையில் குடியேறார். காலபுருஷ தத்துவத்தின்படி சிம்ம மனை என்பது மேஷ ராசிக்கு 5வது வீடு. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், 5வது இடம். ஜோதிடம் கற்பவர்களுக்கு தெரியும், 5வது ஸ்தானம் என்பது பூர்ண புண்ணிய ஸ்தானம் என்று அதை சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த புத்திர செல்வத்துக்கு உண்டான ஒரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதில் நிறைய சூட்சமமான விஷயங்கள்லாம் இருக்குது. 5வது இடம் நல்லான அரசியல் நல்லாயிருக்கும், கலை நல்லாயிருக்கும், இலக்கியம் நல்லாயிருக்கும், நிறைய விஷயங்களுக்கு இந்த 5வது ஸ்தானம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாந்திரீக உபதேசங்களுக்கு 5வது இடம் பலமாக இருக்க வேண்டும். 5வது இடமும் 10வது இடமும் தொடர்பு பெற்றது, அல்லது 2வது இடமும் 5வது இடமும் தொடர்பு பெற்று கிரகங்கள் 10ஆம் வீட்டை பார்த்தாலோ 10இல் குடியேறினாலோ அவருக்கு மாந்திரீக தொழில் மந்திர சித்து மந்திரம் கைகூடும்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த 5வது இடம்ங்கிறது மாந்திரீக விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூரியனே மாந்திரீக காரகன் என்றும் சொல்வார்கள். மந்திரங்களுக்கெல்லாம் அவர் அதிபதியாக வரார், சூரிய பகவான். சூரியனுடைய அருள் இருந்தால் தான் அந்த மாந்திரீக சாஸ்திரத்தில் நீங்கள் கற்று உயர்ந்து நிற்க முடியும், ஒரு ஹையர் பொசிஷன் மாதிரி. ஸோ முன்னாடியே சொன்னேன், தமிழ் மாதமான ஆவணி மாதமாகப்பட்டது. நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சூரியன் தன்னுடைய 5வது மனை, சொந்த மனை என்று சொல்லக்கூடிய சிம்ம மனையிலே குடியேறுகிறார். ஸோ இந்த அமாவாசையில் மாந்திரீக ஜபங்கள் செய்தீர்கள் என்றால் மந்திர சித்து உடனே கைகூடும். எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி உடனே கைகூடும். சார் எங்களுக்கு மந்திரமே தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓம் நமசிவாய மந்திரம், ஓம் நமசிவாய மந்திரம். சார் நாங்கள் நாராயணனை கும்பிடுவோம் சார். ஓம் நமோ நாராயணாய, இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணும். வெறுமனே உச்சாரணம் பண்ணக்கூடாது,
கையில் ஒரு கனிந்த பெரிய எலுமிச்சங்கனி ஒன்றை வைத்து கொண்டு நீங்கள் மந்திர உச்சாரணத்தை செய்ய வேண்டும். ஏன் நாம் எலுமிச்சங்கனியை கையில் வைத்து மந்திர உச்சாரணங்களை செய்ய வேண்டும், அதுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சை கனி என்பது பார்த்தோம் என்று சொன்னால் உயிருள்ள கனி, மாந்திரீக கனி, தேவகனி, இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயர்களிலே அழைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த எலுமிச்சை கனி. இந்த எலுமிச்சை கனியை கையில் வைத்து கொண்டு எந்த மந்திரத்தை பிரவேசம் செய்தாலும் உச்சாரணம் பண்ணினாலும் அது பலிக்கும். ஒரு மந்திரத்தை சொல்லியாச்சு சார், அந்த மந்திரத்தினுடைய உருக்கள்லாம் ஸ்டோரேஜ் ஆகணும் இல்லையா, ஒரு பேட்டரி மின்சாரத்தை செலுத்துகிறோம், அந்த மின்சாரம் தங்குவதற்கு ஒரு இருப்பிடம் வேண்டும் அல்லவா, ஒரு சார்ஜர், ஒரு பேட்டரி சார்ஜர். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பேட்டரியாக செயல்படுது எலுமிச்சம்பழம். அதனால தான் கெட்டதுக்கும் பயன்படுத்துகிறாங்க, நல்லதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த எலுமிச்சங்கனியை பயன்படுத்தி நல்ல மந்திரத்தையும் உட்புக வைக்கலாம், கெட்ட மந்திரத்தையும் உட்புக வைக்கலாம். ஸோ அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மாந்திரீக சித்துகளை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய இந்த அமாவாசை திருநாளில் கைகளிலே எலுமிச்சங்கனியை வைத்து கொண்டு எந்த ஒரு மந்திரத்தையும் 1008 முறை நீங்கள் ஜபம் செய்தாலே போதும், அந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகும். இது மாந்திரீகம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகரமாக தெரியாத ஒரு ரகசிய பதிவாக கூட இது இருக்கலாம். எந்த டைமில் சொல்லணும், டைமை சொல்லுங்கள். செய்யணும்னு சொல்கிறீங்க, எப்போ செய்யணும், காலையிலையா மதியமா இரவா? அமாவாசை திதி இன்று மதியம் தொடங்குகிறது, நாளை மதியம் வரை இருக்கிறது. ஸோ இன்றைக்கி இரவில் பண்ணலாம், நடுநிசி என்று சொல்கிற வேலையில் செய்யலாம், அதாவது 12 மணி. சார் அப்போலாம் முடியாது சார், ஒரு 10 மணிக்கு மேலே, 8 மணிக்கு மேலே கூட நீங்கள் சார், தவறு ஒன்றும் இல்லை, நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்கள். சார் இன்றைக்கி பூஜை பண்ணலான் இருக்கேன், குபேர பூஜை பண்ணலான் இருக்கேன், லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலான் இருக்கோம், எங்கள் வீட்டுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு சில விஷயங்களை செய்யலான் இருக்கோம், எங்களோட குலதெய்வத்துக்கு படையல் போடலான் இருக்கோம், செய்யலாமா இன்னைக்கு நைட் செய்யலாமா? தாராளமாக செய்யுங்க. சித்து வேலைகள், மாந்திரிக வேலைகள், சில விஷயங்கள்லாம் இருக்குது, சூட்சமான விஷயங்கள். அப்படி மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது எல்லை தெய்வ வழிபாடோ மறக்காமல் இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யலாம். சார் மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள் நல்ல பலன்னு சொல்லிட்டீங்க, ரைட், ஓகே. இதை பெண்கள் செய்யலாமா என்ற டவுட் வரும். பெண்கள் தாராளமாக செய்யலாம், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பெண்கள் தாராளமாக இந்த மாந்திரீக உச்சாரணத்தை பண்ணலாம். நல்ல மந்திரங்கள், லக்ஷ்மி மந்திரம் சொல்லுங்கள், முருக மந்திரம் சொல்லுங்கள், சரணபவ மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவ்வளோ பலன் கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஓம் நம சிவா, ஓம்ங்கிற மந்திரம், அதை 1008 முறை சொன்னாலே போதும். பிரபஞ்ச சக்தி இன்று உணர்வீர்கள், இன்று இரவு அமர்ந்து தரையிலே ஒரு துணியை போட்டு அந்த துணியில் நாம் அமர்ந்து கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ ஒரு மந்திரத்தை சொன்னீங்கனாவே அந்த மந்திரம் அழகாக உங்களுக்கு வசியமாகுமே, அற்புத பலனெல்லாம் கிடைக்குமே, இன்று செய்யுங்கள், நல்ல பலன் உண்டு. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல மந்திரங்கள், லக்ஷ்மி மந்திரம் சொல்லுங்கள், முருக மந்திரம் சொல்லுங்கள், சரணபவ மந்திரத்தை சொன்னீங்கன்னா அவ்வளோ பலன் கிடைக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஓம் நம சிவா, ஓம்ங்கிற மந்திரம், அதை 1008 முறை சொன்னாலே போதும். பிரபஞ்ச சக்தி இன்று உணர்வீர்கள், இன்று இரவு அமர்ந்து தரையிலே ஒரு துணியை போட்டு அந்த துணியில் நாம் அமர்ந்து கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ ஒரு மந்திரத்தை சொன்னீங்கனாவே அந்த மந்திரம் அழகாக உங்களுக்கு வசியமாகுமே, அற்புத பலனெல்லாம் கிடைக்குமே, இன்று செய்யுங்கள், நல்ல பலன் உண்டு. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.